உங்க நினப்பு எல்லா ரம் இலையா டாட் காமுக்கு போய் பாருங்க ஆடுங்க ஜெய்யுங்க சம்பாதிங்க ரகசிய உண்மை சேனல் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இவ்வளோ நாளா நம்ம நம்ம ஊர்ல ஞானப்பழம் கதையை கேட்டிருப்போம் அதாவது முருகன் விநாயகர் ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு பழத்துக்கு சண்டை வந்துச்சு அதுல விநாயகர் சீட்டிங் பண்ணதுனால அந்த ஞானப்பழத்தை பெற்றுக்கிட்டாரு இதனால கோபம் அடைஞ்ச முருகர் பழனில ஆண்டியா போய் நின்னுட்டாரு அப்படிங்கிற கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஊர்ல எப்படி ஒரு ஞானப்பழம் கதை ரொம்ப ஃபேமஸா இருக்கோ அதே மாதிரியே நியூசிலாண்ட்ல ஒரு ஆப்பிள் பழம் கதை பயங்கர ஃபேமஸா இருக்கு அந்த ஆப்பிள் பழத்தை துண்டாக்கன மாதிரியான பாறையும் ஒரு இடத்துல இருக்கு அந்த ஊர்லயாவது அந்த மாதிரி ஒரு பழத்துக்கான கதை அதற்கான ஒரு ஆதாரத்தை காமிக்கிறாங்க நம்ம ஊர்ல அப்படிப்பட்ட ஞான பழத்தை எந்த ஆதாரமாகவும் காமிக்கல இந்த பர்டிகுலர் பிளேஸ்ல இருக்கிற இந்த பாறையை ஸ்பிளிட் ஆப்பிள் ராக் அப்படின்னு சொல்றாங்க பின்னாடி சொல்லப்படுற மெத்தலாஜிக்கலான ஸ்டோரி என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி கடவுள்களுக்குள்ளார ஒரு சண்டை வந்துச்சா ஒரு டெலிஷியஸான கோல்டன் ஆப்பிளுக்கு அப்ப என்ன பண்ணிருக்காங்க ஏஞ்சல் சைடும் ரெண்டு பேரும் சண்டை போட்டதன் காரணமா அந்த பழம் வானத்திலிருந்து கீழே விழுந்து ரெண்டா பொலந்துக்குச்சாம் அப்படி பிளந்த பழம் அந்த இடத்துலையே இருந்து ராக்காக மாறிடுச்சு அதனால தான் இந்த ராக்குக்கு ஸ்பிளிட் ஆப்பிள் ராக் அப்படின்னு சொல்றாங்க நீங்க நியூசிலாண்டில் போயிட்டு இந்த இடத்துல இந்த ஆப்பில் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் லோக்கல் கைட்ஸ் யார்கிட்டயாச்சும் கேட்டீங்கன்னா அவங்க இந்த ஸ்டோரி தான் சொல்லுவாங்க நியூசிலாண்ட்ல சவுத் ஐலாண்டில் ஏபிள் டாஸ்மின் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல தான் இந்த ஸ்பிளிட் ஆப்பிள் ராக் அப்படிங்கிற ஒன்றும் இருக்கு இந்த ஸ்பிளிட் ஆப்பிள் ராகுக்கு பின்னாடி மெத்தலாஜிக்கலா இப்படி ஒரு கதை சொன்னாலும் இன்னொரு ஒரு கதையும் இருக்கு அதுதான் மௌரி லெஜண்ட் அப்படின்னா என்னன்னா ரெண்டு கடவுள்களுக்குள்ளார சண்டை வந்திருக்குது ஒரு பெரிய போல்டருக்காக அவங்க தன்னுடைய வலிமையை ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ராக்கை ரெண்டு ரெண்டு சைடும் அந்த கடவுள்களும் ஆளுக்கு ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரிச்சிருக்காங்க எப்படி நம்ம பலா பழத்தெல்லாம் பிரிப்புமே அந்த மாதிரி சோ அப்படி பிரிச்சதுனால உண்டானதுதான் இந்த ஸ்பிளிட் அவங்க ஸ்பிளிட் பண்ண இந்த பாறை பார்க்கறதுக்கு ஆப்பிள் மாதிரி தோற்றம் அளிக்கிறதுனால இதுக்கு பேரு ஸ்பிளிட் ஆப்பிள் ராக் அப்படின்னு மாறிடுச்சுன்னு சொல்றாங்க இந்த ராக்குக்கு பின்னாடி இன்ட்ரெஸ்டிங்கான இந்த மாதிரி சில ஸ்டோரிஸ் சொன்னாலும் உண்மையான சயின்டிஃபிக்கான ஸ்டோரி என்னதான் இதுக்கு பின்னாடி அப்படின்னு பார்த்தா இந்த ஐலாண்டில் இயற்கையாகவே ஒரு மிகப்பெரிய பாறை ஒன்று அந்த இடத்துல இருந்திருக்கு அது என்ன ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு நடுவில் ஒரு சின்ன கிராக் வந்திருக்கு ஸோ இந்த இடத்துல குளிர் ரொம்ப அதிகமாக இருந்த காரணத்தினால இது மேலே தண்ணி பட்டு பட்டு அது ஃப்ரீஸ் ஆகி அதில் இருந்த ஸ்பிளிட் என்ன ஆயிருக்கு காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைஞ்சு அது மொத்தமாக பிரிய ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு மேல அலை வந்து பட்டு 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 கடல் தண்ணி பட்டு பட்டு நல்லா மழு மழுன்னு ஆனதுனால இது பாக்குறதுக்கு ஒரு ஆப்பிள் மாதிரி ஆயிடுச்சு இது ஃபுல் அண்ட் ஃபுல் கோ இன்சிடென்ஸ் மட்டும்தான் இப்படிப்பட்ட இந்த ஸ்டோனுக்கு என்ன வயது இருக்கும்னு நினைக்கிறீங்க நூத்தி இருபது மில்லியன் வருஷங்களாகுது இந்த ஒரு பாறை தோன்றி அப்படின்னா பாத்துக்கோங்க இந்த ஒரு பாறையை கரையில இருந்து ஐம்பது மீட்டர் தூரத்திலேயே பார்க்கலாம் அவ்வளோ வந்து கிட்ட இருக்கும் சில நேரங்களில் அதுவும் மலைகள்லாம் வந்து கம்மியா இருக்கும்போது அப்படியே நடந்து கூட போயிட்டு அந்த ஸ்டோனை தொட்டுட்டு வரலாம் அண்ட் இன்னும் சில பேர் இதில் கயாக் பண்ணவும் விருப்பப்படுறாங்க இந்த இடத்துடைய அட்ராக்ஷனே அதுதான் வர்ற எல்லா டூரிஸ்டையும் கவர்ந்து இருக்கிற ஒரு அட்வென்ச்சர் இது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த டாஸ்மன் பேக் வர்ற எல்லாருமே கயாக் போகவும் அவங்க ஒரு லாங் வாக் போகவும் ஹைக்கிங் பண்ணவும் ஸ்போர்ட்ஸ் மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணவும் இந்த இடத்தை ப்ரிஃபர் பண்றாங்க ஸோ என்னதான் இதுக்கு மித்தலாஜிக்கலாக ஒரு ஸ்டோரியை சொல்லி சயின்டிஃபிக்காக இது இப்படி தான் உருவாச்சுன்னு சொன்னாலும் எல்லாருக்குமே பிடிச்சது என்னென்னா அந்த கடவுளுடைய ஸ்டோரி மட்டும்தான் ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டோன் உருவான ஸ்டோரியில் எந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ரகசிய உண்மைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் Race to 3 is India's number one drumming game over 12 million players. Download the app today and get Rs. 50 instant cash. Check the link in the description for more details.